உதயநிதி அவர்களுக்கு திமுகவின் மூத்த தலைவர்கள் பல்லக்கு தூக்குறாங்கண்ணே, இதெல்லாம் எப்படி வந்து ஏற்க முடியும்? என்னங்க இது பல்லக்கு தூக்குறதுலாம் என்னன்னு எனக்கு புரியல. ஆனா ஒன்றே குலம் ஒருமனை தேவன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை திமுக தலைவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு திமுகவின் இளைஞர் தலைவராக இருக்கக்கூடியவர், எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைங்க, ட்விட்டர்ல ஒரு பதிவு போறாரு அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை நீங்க ஏமாத்துறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான பொறுப்புல இருந்தவங்களாம் டைரக்டா உங்களுக்கு எதிர்முரணான கருத்தில் இருக்கக்கூடிய பாஜகவில் போய் இணைகிறாங்க அப்படின்னும் போது உங்ககிட்ட சித்தாந்த வலிமையே இல்லைன்றதான பொருளாகுது. எத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஒடுக்கப்பட்ட சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த திமுக இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் மாவட்ட செயலாளர்கள் பதவி வகிக்கிறாங்க, இந்த கட்சியில விட போது கொடுத்துருக்கீங்களா? நீங்க 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பியிருக்கீங்க, 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை எத்தனை பேர் சார் சிறுபான்மை சமூகத்தில் திமுகவின் சார்பாக முதல்வர் வேட்பாளர் வந்து மு க ஸ்டாலினா இல்ல உதயநிதி ஸ்டாலின், எங்களுக்கே குழப்பமா இருக்கு. உங்களுக்கு இருக்கும் என்ன குழப்பம்? தானே கேள்வி கேட்கறீங்க. கலைஞருடைய குடும்பத்தை நிற்கல, அது உங்களை போன்ற மாவட்ட செயலாளர்கள் மேலும் விமர்சனம் இருக்காது. எப்படி நீங்க கடந்து வரணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க நீங்க வந்து அரசியல் கட்சியில் இருக்க பிள்ளைங்க எல்லாம் அரசியலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன தப்பு? ஏன் அரசியலுக்கு மட்டும் வராம? ஏன்னா இது எலெக்ஷன் பாலிடிக்ஸ். நான் ஒண்ணு பச்சையா சொல்றேன், தொழிலே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், சமரசம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுல வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய பல அத்தியஸ்தர்கள் வந்து பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க, அந்த பள்ளிக்கூடங்கள்ல இந்தி மொழியை கட்டுதான கொடுக்கறாங்க, ஏன் அவங்களுடைய கொள்கையை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதான ஒரு கேள்வி இருக்கு. சார், தனியார் பள்ளிகள்ல எந்த தனியார் பள்ளிகளையாவது இந்தி படிச்சுதான் அவனும் கட்டாயப்படுத்திருக்காங்க சொல்லுங்க, ஒரே ஒரு பள்ளிக்கூடம் சொல்லுங்க. இல்ல இந்திக்கான வாய்ப்பு நீங்க கொடுக்குறீங்களா இல்லையா? மதுவிலக்கு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான கொள்கையா வச்சிருக்கீங்க, ஆனா உங்க சொந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து மது ஆலைகள் வச்சிருக்காங்க, அதை மூடி நீங்க வந்து அரசுக்கே முதலமா திகழலாமே சார். அது அவரோட தொழில், அது எந்த பேரில் வாங்கினது, எப்ப கொள்கை வேற தொழில் வேற கொள்கை வேற, நீங்க தொழில எல்லாத்தையும் மூடுங்க, எல்லாரும் மூடுறா சட்டம் போட்டா எல்லாரும் மூடிடுவாங்க 100% நான் முழுமையா ஏற்கிறேன். அவங்க சட்டம் போடட்டும், நீங்க சட்டத்துக்கான ஒரு வழியை காமிங்க சார். நான் மூடிட்டேன் பாருங்க, நான் ஆரம்பிச்சு வச்சேன் பாருங்க, நான் தொடங்கிட்டேன் பாருங்க, ஒரு புள்ளி வைங்க சார். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா மதுக்கடைகளே இருக்கக்கூடாது, மதுவை பண்ணக்கூடாதுன்னா அப்ப யாரும் கட்சியில மத்தவெல்லாம் எவனும் குடிக்காம இருக்க முடியுமா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பெரிதினும் பெருதுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழுப்புரம் மாவட்ட மத்திய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு பொன்முடி அவர்கள் நடந்திருக்கிறார், முன்னாள் அமைச்சர். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு பெரிதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம். நாம இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. இந்த கொரோனா காலகட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக தங்களுடைய பலவிதமான பங்களிப்புகளை செய்து வருவதால பார்க்க முடிகிறது. களத்துல ஒரு ஊடகவியலரா இந்த களம் அப்படிங்கிறது பொதுவாக திமுகவின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னென்ன, திமுக அதற்கான பதில்களை எப்படி கொடுக்கிறது, அது போன்ற ஒரு கேள்விகளை தான் இந்த அமைவிருக்கிறது. முதற்கட்ட கேள்வியாக சமீபத்துல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க, தேர்வு கட்டணம் செலுத்திய மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெறுவதாக அறிவித்தார். இதை ஒரு வகையில வந்து சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு விஷயமா இருந்துச்சு. நிறைய பேர் மீம் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க, எடப்பாடி தான் அங்க கடவுள் அந்த மாதிரி எல்லாம் கூட பேசியிருந்தாங்க. ஆனா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இது கண்டனத்திற்குரியது, நீங்க ஏன் அவர்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, காசு கட்டாதவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். காசு கட்டாதவங்களுக்கு நீங்க பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம், ஆனா அந்த அறிவிப்பை ஏன் ஒரு கண்டனத்திற்குரிய அறிவிப்புன்னு ஏன் அழுத்தமா சொல்லணும், என்ன காரணம் இருக்கு? இல்லைங்க, நீங்க அதுல உடனே தெளிவா தெரிஞ்சுக்கணும். கட்டணம் கட்டியவர்களுக்குன்னு சொன்னா இவங்க நோக்கம் என்ன? கட்டணம் தானா? தேர்வு எழுத முடியாமல், இந்த கொரோனா நோயினால் தேர்வு எழுத முடியாமல் இருக்கிற அரியஸ் விட்டுவிட்ட பாடங்கள் இருக்கிற அனைவரையும் தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் தளபதியினுடைய, கழக தலைவர் தளபதியினுடைய நோக்கம். அதனாலதான் அவர் சொல்றாரு, பணம் கட்டினவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். பணம் கட்டாம இருக்கலாம் சில பேரு, தேர்வு வரும்போது அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு கூட சில பேர் இருக்கலாம். அதனால அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று எண்ணத்தோடு தலைவர் அவர்கள் அனைவரையும் தேர்ச்சி பெற செய்ய வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். தவிர இது தேர்ச்சி பெற்றதை கண்டனத்துக்குரியதா சொல்லல தளபதி, நீங்க தான் தப்பா சொல்றீங்க. அந்த மாதிரி இவர்களையும் தேர்ச்சி பெற செய்யாமல் இருப்பது கண்டனத்திற்குரியது. பணம் கட்டாதவர்களையும் தேர்ச்சி பெற செய்ய வேண்டும், அவர்களை மட்டும் புறக்கணிப்பது கண்டனத்திற்குரியது என்றுதான் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரே தவிர,
தேர்ச்சி பெற செய்வதை கண்டனத்துக்குரியது என்று தலைவர் அவர்கள் சொல்லவில்லை. இதுதான் உண்மை. மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு அப்படிங்கிறது மூன்றாவது ஆண்டாக திமுகவின் தலைவராக பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். 3வது ஆண்டு தொடங்கி இருக்கிறாரு. கலைஞர் அவர்களுடைய இடத்தினை முழுமையாக நிரப்பி இருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. என்ன கேட்டீங்கன்னா, அண்ணா தலைவராகும் போதோ கலைஞர் தலைவராகும் பொழுது கூட சில பிரச்சனைகள் கட்சிக்குள்ள இருந்தது உங்களுக்கு தெரியும். கட்சிக்குள்ளேயே ஒட்டு பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் தளபதி அவர்கள் தலைவராக பொறுப்பேற்கிற பொழுது சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் அனைத்து கழகத்தோழர்களும் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் அனைவரையும் அரவணைத்து செல்லுகிற அவருடைய பண்பு பாங்கு எதிர்ப்பவர்களை கூட தன் வசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்புதான் தளபதியிடம் இருக்கிறது. அதனால்தான் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் அவர் ஆற்றி இருக்கிற பணி கொஞ்ச நஞ்சமல்ல. அவர் கலைஞர் மறைந்த பிறகே நீதிமன்றத்திற்கு சென்று அவர் விரும்பிய அண்ணாவினுடைய மறைவிடத்துக்கு பக்கத்திலே கலைஞருடைய நினைவிடத்தை வைக்க வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கையை நீதிமன்றத்தின் மூலமாக நிறைவேற்றி தந்தவர் தளபதி தான். ஆகவே தளபதியை பொறுத்தவரையில் தலைவருடைய வழியிலே நடக்கிற ஒரு தலைவராகத்தான் இருந்தார். ஏன்னா கலைஞர் முதலமைச்சராக இருந்ததே உங்களுக்கு தெரியும், பெரியார் மறைந்த பிறகு அவருக்கு அரசு தரப்பிலே மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர் சொன்னார், அதெல்லாம் முடியாது, அவர் எந்த பதவியில இல்லைங்க முடியாதுன்னு. அப்ப தலைவர் பட்டுன்னு கேட்டார், அதான் என் தலைவர் கலைஞர் அப்படின்னு சொன்னா, காந்திக்கு எப்படி கொடுத்தீங்க, எந்த பதவியில இருந்தாருன்னு கேட்டார். அதை கேட்ட உடனேதான் பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுத்து உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அது மாதிரிதான் கலைஞர் மறைந்த பிறகும் நீதிமன்றத்திற்கு சென்று அந்த இடத்தை பெற்று தந்த தலைவர் தளபதி அவர்கள். இது மட்டும் இல்ல, நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்த பெருமையும் தலைவரே சாரும். ஆக தளபதியை பொறுத்தவரையில் இந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு பிரச்சனைகள், மாநில உரிமைகளாக இருக்கட்டும், சமூக நீதி கொள்கையாக இருக்கட்டும், பெண் உரிமையாகட்டும், விவசாயிகளுடைய பிரச்சனையாகட்டும், அனைத்து பிரச்சனைக்கும் தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவிலேயே அனைவரையும் திரட்டி பாடுபட்ட ஒரு தலைவர் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு மட்டுமல்ல, அகில இந்தியாவே எதிர்பார்க்கிற வழி நடத்துகிற ஒரு தலைவராக தளபதி வளர்ந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இல்ல, இப்ப உதாரணத்திற்கு இப்ப நீங்களே சொல்லிருக்கீங்க, அடுக்கடுக்கான விஷயங்களை முன்னிலைப்படுத்திருக்கீங்க. இதெல்லாம் திரு தலைவர் ஸ்டாலின் செய்திருக்கிறார், அதனால அவரை நாங்கள் கலைஞர் இடத்தை நிறைப்படுத்தாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒரு விமர்சனம் பார்வை என்ன அப்படின்னா, ஒருவேளை ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தால் பிரசாந்த் கிஷோர் போன்ற நபர்களை எல்லாம் கட்சிக்குள் கொண்டு வந்து ஒரு அமைப்பாக செயல்படுத்தி அதற்கான வியூகங்களை வகுப்பதற்கு ஒத்துழைப்பு அளித்திருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா தனி நபராக உங்களை போன்ற மூத்த தலைவர்களோட அறிவுரைகளை கேட்டு அந்த வியூகங்களை வகுக்காம தனிப்பட்ட ஒரு வட இந்தியால இருந்து ஒரு நபரை கூட்டி வந்து எப்படி பாஜக பயன்படுத்தினாங்களோ அது மாதிரி திமுக பயன்படுத்துது அப்படின்னா கலைஞர் பாதையிலிருந்து முரண்படுகிறாரு ஸ்டாலின். தளபதி அவர்கள் கொள்கையை நிறைவேற்றுவதற்காக, கொள்கையை முடிவு செய்வதற்காக அவரை அழைத்து வரவில்லை. பிரச்சார யுக்திகளை, பிரச்சார யுக்திங்கிறது காலத்திற்கேற்ப மாறுவது ஒன்று. கலைஞர் காலத்துல மேடை பேச்சுதான், எழுத்துதான், பத்திரிகை பிடிக்கிறவங்களே ரொம்ப கம்மி. அதனாலதான் மேடை பேச்சுன்னு சொன்னா அவ்வளவு கூட்டம், அண்ணா கலைஞர் நாவலர் எல்லாருக்கும் அவ்வளவு கூட்டம் வந்ததுன்னு சொன்னா மேடை பேச்சு மட்டும்தான் ஒரே ஒரு பிரச்சார முறையாக இருந்த காலம் அந்த காலம். நானா படிக்கிற பொழுது கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நடந்து போய் கூட கூட்டம் கேட்டு வருவோம். இன்னைக்கு அந்த மாதிரி உண்டா நினைச்சு பாருங்க, அப்ப கிடையாது. அப்ப அந்த காலத்துல இருந்த பிரச்சார முறை என்பது மேடை பேச்சு, அதே மாதிரி திரைப்பட வசனங்கள் இவைகளின் மூலமாக அப்பொழுது நிறைவேற்றப்பட்டது. இப்பொழுது பிரச்சார முறைகளே மாறி இருக்கின்றன. ட்விட்டர்ல போடுறான், யூடியூப்ல போடுறான், பேஸ்புக்ல போடுறான், அதே மாதிரி டிவியில தான். இப்ப நீங்க அந்த மாதிரி போட்டு நீங்க எல்லாம் அந்த யூடியூப்லயோ அதுலயோ இந்த மாதிரி போடுறதுனால இதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறங்க. இந்த முறைகளெல்லாம் பயன்படுத்திக் கொள்வதற்காக நவீன முறைகளை தெரிந்து ஒருவர் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தலைவர் தளபதி அவர்கள் பிரசாந்த் கிஷோரை நியமித்திருக்கிறாரு. தவிர அவர் வட இந்தியர் பேர என்னமோ அந்த மாதிரி கூற்றுகள் எல்லாம் கிடையாது. ஒரு டெக்னிக்கல் பர்சன், யுக்தியா மட்டும் பார்க்காம பல விதமான கொள்கைகளையும் சமீபத்துல தடம் மாறி செல்கிறது திமுக அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. ஏன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற ஒரு கொள்கை முழக்கத்தை தான் உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அவர்கள் திமுகனுடைய கொள்கையாக வகுத்து கொடுத்தாரு. ஆனா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை திமுக தலைவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு திமுகவின் இளைஞரின் தலைவராக இருக்கக்கூடியவர் எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைங்க, என்னுடைய மனைவிக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைங்கன்னு ட்விட்டர்ல ஒரு பதிவு போறாரு அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை நீங்க ஏமாத்துறீங்களா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ங்கிறது ஏன் எதுக்காக சொன்னார் அண்ணா? அப்பயே அவர் மேல விமர்சனம் இல்லையா?
கடவுளே இல்லை என்று சொன்னவர் பெரியார், அவரிடம் இருந்து பயின்றவர் இவர். இவர் ஒரு காம்பிரமைஸ் அரசியல் இயக்கமாக மாறுகிற பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னா கூட அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான் நாத்திகன் தான். நான் நாத்திகனாக இருப்பதிலேயோ கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதிலேயோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை நாங்கள் பரப்புகின்ற முறையிலே ஈடுபடுவது இல்லை. என்ன பெரியாரே சொல்றேன், உதாரணமா கேட்டுங்க. பெரியார் வந்து இந்து மதத்துல கடவுள் எல்லாம் ஏத்தது தானே, அப்புறம் ஏன் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொன்னார், என்ன காரணம்? அப்ப கூட அவரை கேட்டாங்க அமெரிக்கால இருந்து இதெல்லாம் இருக்கும்போது பெரியார பார்த்து கேட்டாங்க, நீங்க என்னங்க இந்து மதத்துல இருக்கிறத மட்டும் குறை சொல்லியிருந்துருக்கீங்க, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் போலாம் வரலாம்னு சொல்றீங்களே, கிறிஸ்துவ மதத்துல இஸ்லாத்தெல்லாம் இல்லையான்னு சொன்னார். அப்பதான் சொன்னார், எனக்கு வைத்திய வழி வந்ததுன்னா நான் தீர்த்துக்கணும்டா, ஏன் எந்த மதத்தை சொல்லி என் பேர குறை சொல்றானோ அதைத்தான் நான் செய்யறேன், அதைத்தான் இந்து மதத்திலே சமத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த குரலை கொடுக்கிறேன். அந்ததான் இன்னும் உதாரணம் சொன்னோம்னா, நான் அமெரிக்கன் ஹிஸ்டரி பத்தி கொஞ்சம் படிச்சேன், பிளாக் முஸ்லிம்ஸ் அங்க பாத்தீங்கன்னா கருப்பர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த கருப்பர்கள்ல கிறிஸ்டின்ஸ் தான், பிளாக் கிறிஸ்டின்ஸ் அவங்க தான் இருந்தாங்க. அந்த கிறிஸ்டின் சர்ச்சஸ்ல என்ன பண்ணுவாங்க, காலையில உள்ள வெள்ளையர்கள் போவாங்க, சாயங்காலம் தான் கருப்பர்கள் போவாங்க. இதை எதிர்த்துதான் என்ன பண்ணாங்க, இது கிறிஸ்துவ மதத்துல இந்த மாதிரி ஒரு பரம்பல் இருக்கிறது, அதனால நாம எல்லாம் முஸ்லீம் மதத்திற்கு போவோம்னு பிளாக் முஸ்லிம்ஸ் போனாங்க. அதுதான் மால்கம் எக்ஸ் ஆரம்பிச்ச பிளாக் முஸ்லிம்ஸ் மூவ்மெண்ட். அந்த மதத்துல அவருக்கு இருந்த குறையை எதிர்த்து அவர் குரல் கொடுத்தார், அவ்வளவுதான். அவருக்கு நாத்திக கொள்கையெல்லாம் கிடையாது, அவர் அந்த மதத்தினுடைய வேற்றுமையை எதிர்க்க வேண்டும் என்று எதிர்த்தார். அந்த மாதிரிதான் இஸ்லாத்துல கூட எடுத்துங்க, பெண்கள் கோயிலுக்கு போறது இல்லைங்கிறது சுப்ரீம் கோர்ட்லயே ஒரு அம்மா கோர்ட்டுக்கு போச்சா இல்லையா, இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு மதத்திலே இருக்கிற குறைகளை அந்த மதத்திலே இருப்பவர்கள் கேட்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் தந்தை பெரியார் அதை சொன்னார். அனைத்து ஜாதியினரும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக சட்டத்தையே கொண்டு வந்த தலைவர் டாக்டர் கலைஞர். அதுதான் நடக்குது இப்ப எங்களை பொறுத்தவரையில். திமுக அப்ப இந்து மதத்துக்கான ஒரு கட்சி மட்டும்தானா, இந்து மக்களுக்கான ஒரு கட்சி மட்டும்தானா, அனைத்து மதங்களுக்கான ஒரு கட்சி தானா அப்படின்னும் போது நீங்க எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனா நீங்க மதச்சார்பின்மை அப்படிங்கறத வெறும் இந்து மதத்தை விமர்சிப்பது அப்படிங்கிற ஒரு வட்டத்துல சுருக்குறீங்க அப்படின்னு மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுதான் என்னுடைய கேள்வி. ஏங்க எந்த மதத்துல இருந்தாலும் அந்தந்த மதத்துல யாருக்கு என்ன குற்றச்சாட்டு வரும், அதுதான் பெரியார் சொன்னது. நான் சொன்னேன், என்னை யார் இழிவுபடுத்துகிறார்களோ அவர்களை எதிர்த்து நான் குரல் கொடுக்கிறேன். இந்த மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் என்னை இழிவுபடுத்துகிற பொழுது அது கூடாது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உணர்வு வேண்டும், எல்லோரும் ஒருமித்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுக்கிறோம். அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் நாட்டை பொறுத்தவரை அமெரிக்காவில அந்த மாதிரி பிளாக் முஸ்லிம்ஸ் அவங்க ஒரு கன்வெர்ட் பண்ணி போனாங்க. அதே மாதிரி இஸ்லாத்திலயும் அந்த பிரச்சனைகள் இருக்கு. எல்லா மதத்திலையுமே இந்த ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகள் ஆண் பெண் வேற்றுமைகள் இருக்கின்றன, அவைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்பது அந்தந்த மதத்துக்காரன். எனக்கு காதல் வழி கை வழி வந்ததுன்னா நான் தானே சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கணும். அதனால எங்களுக்கு எதை சொல்லி இழிவுபடுத்தினார்களோ அதை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம், நின்றோம். சித்தாந்த ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையை குறைத்துக் கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கிறது, ஏற்கிறீங்களா நீங்க? ஏங்க நான் தான் முதல்லயே சொன்னேன், காலத்திற்கேற்ப பிரச்சார முறைகள் காம்ப்ரமைஸ்ங்கிறது எல்லாம் ஏற்பட்டிருப்பதுதான். கொள்கையிலே கொள்கைன்னு சொல்லும் போது அடிப்படை கொள்கை என்பது வேறு, நடைமுறை கொள்கை என்பது வேறு. பெரியார் சொன்னார்ல கடவுள் இல்லை நாத்திய கொள்கை தானே சொன்னார், அண்ணாவா தானே சொன்னார், அப்புறம் ஏன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார் அவரு? எதுக்காக? அரசியல் கட்சியாக மாறுகிற பொழுது அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு அவர் சொன்ன கருத்து. அது அந்த காலம் அப்ப சொன்னது. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சில காம்ப்ரமைஸ்ங்கிறது அரசியல் கட்சியில் இல்லாமலே இல்லை சார். ஆனால் அடிப்படை கொள்கை என்பது நிச்சயமாக திராவிட இயக்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறது என்பதுதான் உண்மை. நான் தான் முதலே சொன்னேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துல கொள்கையில சித்தாந்தம் யாரும் மாறல அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான பொறுப்புல இருந்தவங்களா டைரக்டா உங்களுக்கு எதிர்முரணான கருத்தில் இருக்கக்கூடிய பாஜகவில போய் இணைகிறாங்க அப்படின்னும் போது உங்ககிட்ட சித்தாந்த வலிமையே இல்லைன்றதான பொருள் ஆகுது இல்லைங்க. அவங்க சித்தாந்தத்தை புடிச்சா போறாங்க. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில அவரவர்களுக்கு கிடைக்கிற ஆசா பாசங்களை முன்னிட்டு அவர்கள் போய் சேர்றாங்களே தவிர பெரிய கொள்கை. திமுகவிலிருந்து பாஜக உபயோகத்தை சேர்றான்னா அவன் திராவிட இயக்கத்துக்கு சொந்தமானவனே கிடையாது சார். யாரா இருந்தாலும் அப்புறம் எதுக்கு சார் வச்சிருந்தீங்க? அதாங்க இதுவரை இங்க இருக்கிறவர்கள் அவர் நடத்திட்டு இருந்தாரு, அவர் ஏன் இருந்தீங்கன்னு கேளுங்க. இவ்வளவு நாளா நீ ஏன் அந்த கட்சியில இருந்த, சித்தாந்தமே சரியில்லையா, நீ எப்படி இருந்தன்னு அவங்கள கேளுங்க. அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி. நாங்க ஏன் வச்சிருந்தோம்னா எல்லா ஏங்க எல்லாரையும் தான் வச்சிருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி இந்துக்களா இருந்தாலும் விபூதி போறவங்களா இருந்தாலும் கோயிலுக்கு போறவங்களா இருந்தாலும் நாம போறவங்களும் எல்லாரும் தான் கட்சியில இருக்கிறாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? அவங்களுக்கு இந்த சித்தாந்தம் பிடிக்குது, மாநில சுயாட்சி சித்தாந்தமா
அல்லது இடஒதுக்கீட்டு கொள்கையா, சமூக நீதி கொள்கையா, பெண் உரிமையா, இந்த கொள்கைகள் எல்லாம் பிடித்திருக்கிற காரணத்தினால் அவர்கள் இந்த இயக்கத்திலே இருக்கிறார்கள் என்பதுதான் அடிப்படை உண்மை. அது அப்பப்போ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே பாதிப்பு வருகிற பொழுது அவங்கவுங்க வெவ்வேறு இடத்துக்கு தேடி செல்கிறார்கள். அதுதான் நடைமுறை உண்மையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இல்ல, முரணான கொள்கையா இருக்கு சார். திமுகவுடைய கொள்கை சித்தாந்தம் என்பது வேறு, பாஜகவின் கொள்கை சித்தாந்தம் என்பது வேறு. உங்கள்கிட்ட இடர்பாடு இருந்துச்சுன்னா இன்னொரு திராவிட கட்சியிலோ அல்லது வேற ஏதோ தனிமைப்புகளோ போய் சேரலாம். ஆனா முழுமையா ஒரு எதிர்முறை சித்தாந்தம் இருக்கிறாங்க அப்படின்னா திமுக உள்ள இருப்பவர்களிடமே சித்தாந்த தெளிவு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தவறான செய்தி, அவங்கள போய் கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க என்னங்க அதுல சித்தாந்தத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லுங்க. என்ன சித்தாந்தம் சொல்றோம், எந்த சித்தாந்தத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தவறி இருக்கிறது, நான் அதனால போயிட்டேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பர்சனலா பாதிப்பு வருகிற பொழுது, தனிப்பட்ட முறையில இழப்பு ஏற்படுகிற பொழுது அவங்க போறாங்க. ஒருத்தர் எம்பி கிடைக்கலன்னு போனாரு, ஒருத்தர் மாவட்ட போனாரு. என்ன குற்றச்சாட்டுங்கிறத நான் சொல்லிடுறேன். சமூக நீதியை வெளியில் மட்டும் பேசுகிறார்கள், சொந்த கட்சியில் குழி தோண்டி புதைக்கிறார்கள் திமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எத்தனை மாவட்ட செயலாளர்கள், ஒடுக்கப்பட்ட சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த திமுக இருக்கிறாங்க? எத்தனை பெண்கள் மாவட்ட செயலாளர்கள் பதவி வகிக்கிறாங்க? பெண்களுக்கு இடஒதுக்கீடு வெளியில பேசுறீங்க, சொந்த கட்சியில இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்களா? நீங்க சொந்த கட்சியில கொடுத்துருந்தா மாவட்ட அமைப்பிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட அமைப்பு எடுத்து பாருங்க. மாவட்டத்துல 3 துணை செயலாளர்கள் உண்டு. மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுபவர். 3 துணை செயலாளர்கள் வருகிற பொழுது அதிலே ஒருவர் பெண்ணாக இருக்க வேண்டும், ஒருவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், ஒருத்தர் பொதுவானவராக இருக்க வேண்டும். மாவட்ட கழக நிர்வாகம் மட்டும் கிடையாது, ஒன்றிய கழக அளவிலேயும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சட்டம் அமைந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழக கட்சி மட்டும்தான். அதனால இதை போய் நீங்க வந்து ஒரு சமூக நீதி கொள்கைக்கு எதிர்ப்பானு சொல்ல முடியாத அவங்க பகுதியில கண்டிப்பா. ஏன்னா மிகப்பெரிய ஒரு கட்சி, மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு ஜனநாயக அமைப்புள்ள ஒரு கட்சியா திமுக இருக்கும் போது மாவட்ட செயலாளர் பதவிங்கிறது ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த பதவி திமுக. அந்த பதவியில எத்தனை தாழ்த்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க? அதுக்கு ஒண்ணு இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல சார். அது வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற பதவி, அதுல யார் ஒன்னாலும் நிக்கலாம், யார் ஒன்னாலும் வரலாம், எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் அதுல இருக்கிறாங்க. நம்ம என்ன தமிழ்நாட்டுல தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்களா? தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லையா? அப்ப கணேசம் போன்றவர்களும் கடலூர் மாவட்டத்துல தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க, மகளிர் கீதா ஜீவன் மகளிரா இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல கொடுக்குறோம். அந்த மாதிரி அதுல வந்து இது வந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற எண்ணமோ எதுவுமோ எங்க திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. எல்லோரையும் சமத்துவமாக கருதுகிற கட்சி தான், எல்லா ஜாதியினருக்கும் இடம் உண்டு. ஏன்னா இப்ப ஒருத்தர் சொன்னார், நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடமில்லை சொல்லிட்டு போனவர் அந்த துரசாமி. அவருக்கு அவருக்கு பேர யார போட்டாங்க? அங்க துணை பொதுச் செயலாளராக வந்தது யாரு? துணை பொதுச் செயலாளர்கள் மாநிலத்தில இருக்கிற 3 துணை பொதுச் செயலாளர்களிலேயே ஒருவர் பெண்ணாக இருக்க வேண்டும், ஒருவர் தாழ்த்தப்பட்டவராக இருக்க வேண்டும், ஒருவர் மற்ற ஜாதியினராக இருக்க வேண்டும். இது வந்து ஒரு ஜாதிகள் நிறைந்திருக்கிறது சார். 100 மேற்பட்ட ஜாதி இருக்கு. அந்தந்த ஜாதியிலையும் எனக்கு வேலை கிடைக்கல, பதவி கிடைக்கல, மாவட்ட செயலாளர் கிடைக்கலன்னு போது அந்தந்த ஜாதிக்காரர் இதெல்லாம் சொல்லுவது என்பது இயற்கை. அந்த அடிப்படையில அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இது சிறுபான்மை சமுதாயத்தினருக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக, எல்லோருக்கும் முடிந்தவரை இயன்றவரை இடஒதுக்கீட்டு கொடுத்து இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் மாநில அளவிலேயும் மாவட்ட அளவிலேயும் ஒன்றிய அளவிலேயும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பியிருக்கீங்க சார். 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை எத்தனை பேர் சார் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க? சிறுபான்மை சமுதாயத்துக்கு ஒருத்தர் போயிருக்காரு, முஸ்லீம் லீக்ல இருந்து ஒருத்தர் போயிருக்காரு. சிறுபான்மை சமுதாயம் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்காங்க எல்லாத்தையும் கொடுத்துட முடியும். திமுகவின் சார்பாக, திமுக கட்சி வந்து நெருக்க வைக்கப்பட்ட சிறுபான்மையினர் எத்தனை பேர் சார்? இப்ப எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்தந்த வாய்ப்பு வரும்போது தான் நாடாளுமன்றம். ஆமா, நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு என்று முஸ்லீம் லீக்னு கூட வச்சுக்கிட்டு அவர்களுக்கு என்று இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோமே, அது பிறகு தனியா திமுக கொடுக்கணுங்கிற அவசியம் தான் இருக்கு. அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரிதான் சிறுபான்மை சேர்ந்தவர்களுக்கு ராஜ்யசபாவிலையும் கொடுத்துருக்கிறோம். அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லாம் இதெல்லாம் அவரவர்கள் அரசியலுக்காக சொல்லுகிற குறைபாடுகளாக இருக்கலாமே தவிர, நிச்சயமாக சிறுபான்மை சமுதாயத்தினரை காக்கிற ஒரு தலைவராக தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர்களுக்காக குரல் கொடுப்பவர்,
அவரை நசுக்க வேண்டும் என்று நினைக்கிற இயக்கம் பிஜேபி, அதற்கு எதிர்ப்பாக குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவிலேயே நம்முடைய தளபதி அவர்கள் தான். சார், 2021 சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்துல இருந்துகிட்டு இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பாக முதல்வர் வேட்பாளர் வந்து மு க ஸ்டாலினா இல்ல உதயநிதி ஸ்டாலினா? சார், எங்களுக்கே குழப்பமா இருக்கு. உங்களுக்கு இருக்கும், என்ன குழப்பணும்னு தானே கேள்வி கேட்கறீங்க. பொதுவா யார் உங்களுக்கு சொன்னது முதல்வர் வேட்பாளர் அவர் வரப்போறாரு? இது வரல யார் சொன்னது? இல்ல, எதனால கேக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க. எதனாலன்னா, பலவிதமான விஷயங்கள்ல தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார், அல்லது உதயநிதி ஸ்டாலினை திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் முன்னிலைப்படுத்துகிறார் அப்படின்னும் போது இப்பதாங்க வந்து சேர்ந்தாருங்க. உடனடியா அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது, உடனடியா பல செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாருன்னும் போது ஒரு கேள்வி எழுகிறது. ஸ்டாலின் அவருடைய பாதை நான் பாத்துருக்கிறேன், சின்ன வயசு வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சிறைக்கு போகிறாரு, பல போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு, மேயர் ஆகிறாரு, கட்சி பதவி வகிக்கிறாரு, அதன் பிறகு இளைஞர் தலைவர் ஆகிறாரு. ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் தலைவரா மாறிட்டார் அப்படின்னு போது எனக்கு ஒரு அச்சம் வருது. என்னப்பா இது, இத்தனை நாளா ஒரு கஷ்டப்பட்டு மேல வந்த ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னும் உடனடியா வந்துட்டாருங்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு பேச வேண்டிய தேவை இருக்குது. இதுவே தவறான செய்தி. 1996 என்னுடைய மகன் இங்க வந்து தளபதி நற்பணி மன்றத்தினுடைய தலைவராக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற பொழுது உதயநிதி வந்துதான் எங்க விளையாட்டு போட்டிகளை எல்லாம் துவக்கி வைத்தார். அப்ப இருந்தே அவர் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் இன்னும் வெளிப்படையாக திரைப்படத்தில் இருக்கிற பொழுது ஏற்றுக்கொள்ள, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சார்? ஸ்டாலின் அவர்கள் பல சிறைகளுக்கு சென்றவர், பல விஷயங்களை போனீங்க. இப்ப இந்த ஆட்சியில யார அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சொல்லுங்க. நான் உடனே ஜெயிலுக்கு போயிருக்கேன். இந்த 7-8 வருஷமா எந்த போராட்டம் பண்ணாலும் ஜெயிலுக்கே இட்டும் போறதில்லை. ஏன்னா ஜெயில போனா அவங்களால சாப்பாடு போட முடியலன்னு இந்த அரசாங்கம் யாரையுமே கைது பண்றதே இல்லை. அப்புறம் எப்படி உதயநிதி மட்டும் போவாரு? உதயநிதி போராடாம இருக்காரா? போராட்டத்துக்கு போகாம இருக்காரா? பொதுக்கூட்டத்துக்கு போகாம இருக்காரா? இளைஞர்களை சேர்க்காம இருக்காரா? இளைஞர்கள் தோழர்களோடு பேசாமல் இருக்கிறாரா? இன்னைக்கு கூட வீடியோ கான்பரன்ஸ்ல கூட்டு மாவட்ட இளைஞர் அணியில் இருக்க ஒன்றிய இளைஞர் அணிய பலருடன் பேசிட்டு தான் இருக்கார். அவர் உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் உழைப்பிலே எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. அவருடைய ரசிகர் மன்றம் இருந்த காரணத்தினால் இப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை கொஞ்சம் திரைப்படத்திலே இருப்பவர்களுக்கு தளபதி கூட திரைப்படத்திலே நடித்தவர் தான். அந்த மாதிரி நடிச்சுட்டு வரும்போது அவர்களுக்கு என்று ஒரு இளைஞர்கள் மத்தியிலே ஒரு வரவேற்பு இருப்பதை பார்த்திருக்கிறோம். அந்த வரவேற்பை இயக்கத்திற்காக கட்சிக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உதயநிதி அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவருடனே நீங்க முதல்வர் வேட்பாளர் இதெல்லாம் கற்பனை. நிச்சயமாக தளபதி தான் அடுத்த முதல்வர் என்பதிலே வேறுபட்டு கருத்து இல்லை. பொதுவாக திமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், நீங்களே ஒரு முக்கியமான ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறீங்க, அவங்க எல்லாம் ஒரு குறுநிற மன்னர்கள் போல செயல்படுறாங்க. அவர்களுடைய மகன்கள் எடுத்தெடுத்து அந்தந்த மாவட்டத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது திமுக மீது இன்னுமே வாரிசு முத்திரை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. அதாவது கலைஞருடைய குடும்பத்தோட நிற்கல அது. உங்களை போன்ற மாவட்ட செயலாளர்கள் மேலும் விமர்சனம் இருக்காது, எப்படி நீங்க கடந்து வரணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க, நீங்க வந்து இப்ப அரசியல் கட்சியில் இருக்க பிள்ளைங்களா அரசியலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன தப்பு? ஏன் அரசியலுக்கு மட்டும் வராங்க? பணியாற்றிதான் எல்லாரும் வராங்க. எத்தனை பர்சன்ட் இருக்கிறாங்க சொல்லுங்க? நீ சட்டமன்றத்துல நாங்க கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கிறோம். 100 பேர்ல எத்தனை பேர் வாரிசுகளாக வந்தவர்கள்? எண்ணி பாத்தீங்கன்னா 6 பேர் 7 பேர் கூட இருக்காது. மீதி பூரா புதுசா வந்தவங்க தான், கட்சிக்கு வந்தவங்க தான், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆக நீங்க அரசியல்வாதிகள் விட்டு பிள்ளைங்க எல்லாம் சுத்தமாக ஒழிஞ்சிடணும்னு நினைக்க முடியாதுல்ல. ஒரு பெர்சன்டேஜ், அதிக பெர்சன்டேஜ் எல்லாமே அவங்களுக்கு தான் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க சொல்றது ரைட்டு. அவங்களுடைய எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு வந்துதான் வராங்களே தவிர அவருடன் நியமன உறுப்பினர்களாக கூட யாரும் வர்றதில்லை. அந்த மாதிரிதான் நடக்குது இப்ப கட்சியை பொறுத்தவரையில. ஆக இது வந்து வாரிசுங்கிறது எல்லா ஊர்லயும் எல்லா மாநிலத்திலையும் எல்லாத்திலயும் இருக்கிறதா, எல்லா கட்சியிலும் இருக்கிறதா? அந்த அடிப்படையில வாய்ப்புள்ளவர்கள், கழகத்திற்காக பாடுபட்டவர்கள், இந்த இயக்கத்திற்காக குரல் கொடுத்தவர்கள் அவங்க தான் வந்தாங்க. என் பையனே சொன்னீங்க, அவனே வந்து ஆரம்பத்துல 96-95 நான் அமைச்சராக இல்லாத இருக்கிற பொழுதே இங்கே தளபதி பேரவை என்று ஒன்று உருவாக்கி இளைஞர்களை எல்லாம் ஈர்த்து வைத்து கட்சி நடத்தியவர். அந்த அடிப்படையில தான் கட்சியோடு ஈடுபாடு உள்ளவர்களுக்கு தான் ஒரு சிலருக்கு வெரி ஃபியூ 5% கூட வாரிசுன்னு சொல்ல முடியாது. நீ 95% மத்தவங்க தான் வராங்க. ஆக அந்த 5% வர்றதுல ஒண்ணு எனக்கு தப்பு இருக்கிறதா தெரியல, எல்லாரும் ஒன்னாலும் வரலாம். சார், திமுக 2021 தேர்தலுக்கு வகுத்துள்ள வியூகங்கள் அப்படின்னு தனிப்பட்ட முறையில இருக்குதா என்னுடைய சின்ன கேள்வி? ஏன் அப்படின்னா பாஜக வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுகவை கார்னர் பண்றாங்க. உதாரணத்திற்கு இந்துக்களுக்கு விரோதமான கட்சி, இந்துக்களுக்கு எதிரான கட்சி, எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்றாரு திரு ஸ்டாலின், இந்து மத பண்டிகையான விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்தே சொல்ல மாட்டாரு, அவருடைய மதச்சார்பின்மை இந்துக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு உங்களை கார்னர் பண்றாங்க. இதை எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? திமுக இதுவரை யாருன்னா சொல்லியிருக்காங்களா விநாயகர் சதுர்த்திக்கு?
அண்ணாவோ கலைஞரோ இங்க இருந்து அண்ணன் போன நாவலரோ மத்தவங்களோ யாருன்னா சொல்லியிருக்காங்களா? அதாக கொள்கை பின் அவர் என்ன உண்மை இந்த இயக்கத்தினுடைய கொள்கையை பரம்பரைய நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு நிகழ்ச்சியை தலைவர் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், இதுக்கான விளக்கத்தை மிக தெளிவா சொல்லியிருக்கேன். அந்தந்த மதத்துல இருக்கவன் அந்தந்த மதத்தில் இருக்கிற குறைகளை அவரவர் எடுத்து சொல்லட்டும், அவ்வளவுதான். இல்ல சார், என்னோட கேள்வி இல்ல, அது கேள்வி இல்ல. கிறிஸ்துவ தின வாழ்த்துகள், ரம்ஜான் தின வாழ்த்துகள், பக்ரீத் வாழ்த்துகள் அப்படின்லாம் போடுறாரு, ஆனா இதுக்கு மட்டும் வாழ்த்து போட மாட்டேங்கிறாருன்னு பண்ணி போடுறது அதுலயும் நாங்க போடுறோம். தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்றது இல்லையா, பொங்கல் வாழ்த்து சொல்றோம்ல, அது எப்படி பொங்கல் வாழ்த்து சொல்றோமே, எப்படி தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள்னு போட்டு கொடுக்குறோம்ல, அது என்ன சார்? என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, எங்களுக்கு என்னைக்காவது நீ கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து சொல்லிருக்கீங்களா, என்னைக்காவது விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நாங்க ஆரம்பத்துல இருந்தா எதுக்குறாங்க, எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள். நான் தான் முதல்ல சொன்னேன், அந்தந்த மதத்துல இருக்கிற கொள்கைகளை எதிர்ப்பது என்பது வேறு. எங்களை பொறுத்த வரையில நாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இருக்கிறவங்க. அது மற்ற மதத்தினருக்கு, மற்ற மதத்தினருக்கு இருக்கலாம். உங்களுடைய கோட்பாடா நீங்க நிலையா நிக்கிறீங்க. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுடைய கட்சியுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தான் சொல்றாரு, எங்கள் கட்சியில ஒரு ஒரு கோடி இந்துக்கள் இருக்காங்க, இத்தனை இந்துக்கள் பிரதிநிதிகள் நாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அத்தனை இந்துக்கள்ல எத்தனை பேர் கடவுள் வழிபாட்டை பின்பற்றுகளா இருப்பாங்க? அத்தனை பேருடைய வழிபாட்டு முறையை நீங்க கொஞ்சம் கலந்தாலோசனை பண்ணலாம்ல. நான் இப்ப இல்ல அப்படின்னு சொன்னாலும் நான் நாத்திகனாக இருக்கிறேன்னு வச்சுங்க, நானே போய் நாத்திகன் எழுதி கொடுக்க முடியாது. கேக்குறத மதம்னு கேட்கும் போது அந்த இடத்துல இந்துன்னு தான் எழுதி கொடுப்பேன். நாத்திகனாக இருக்கலாம், நாத்திகங்கிறத ஏத்துக்கிறதே கிடையாது. அந்த அடிப்படையில தான் ஆர் எஸ் பாரதி சொன்னார், நாங்கெல்லாம் வந்து இந்துக்கள் தான், இந்துக்களாக இருப்பவர்கள் தான் நாங்கள். நாங்கள் இந்துக்கள் என்று கிறிஸ்துவ மதத்திற்கோ இஸ்லாமிய மதத்திற்கோ இல்ல நாத்திகராகவோ போறதுக்கு, நாத்திகர்கள் சில பேர் இருக்கலாம், இந்துக்கள்ல இருந்து சில பேர் கிறிஸ்டியனா போயிருக்கலாம், இந்துக்கள்ல இருந்து முஸ்லீமா போயிருக்கலாம், அதெல்லாம் கன்வர்ஷன், அது வெவ்வேறு விஷயங்கள். ஆனால் இங்க இருக்கிற ரொம்ப பேர் இந்துக்களாக இருக்கிறார்கள், அவர்கள் கோயிலுக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. அதுல எவ்வளவு ஒன்றாலும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவர்கள் விருப்பத்திற்கு நாங்கள் விட்டு விடுகிறோம் என்பதுதான் ஆர் எஸ் பாரதியினுடைய கொள்கை. தவிர நானே கோயிலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் ஒரு அமைப்பு செயலாளர், அவரே கோயிலுக்கு போறாரு. அதனால கோயிலுக்கு போறது வரதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நாங்க இப்ப நினைக்கல. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், காலத்துக்கு ஏற்ப சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். நான் கொள்கையை மாற்றுவது காம்ப்ரமைஸ், ஏன்னா இது எலெக்ஷன் பாலிடிக்ஸ். நான் ஒன்னும் பச்சையா சொல்றேன், இட் இஸ் எலெக்ஷன் பாலிடிக்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரிதான் நாம வந்து சில கொள்கைகளிலே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், சமரசம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுல வேறுபட்ட கருத்துக்கள் இருக்க முடியாது. நிச்சயமா சார், நீங்க வந்து முன்னாள் கல்வி அமைச்சரா இருந்தீங்க, கல்வி சார்ந்து பல விதமான புதிய விஷயங்களை தமிழகத்துல கொண்டு வந்தவரும் அப்படிங்கறதால மாற்று கருத்து இல்ல. புதிய தேசிய கல்விக் கொள்கையை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிருந்தா திரு ஸ்டாலின், நீங்களும் கூட ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தீங்க. இந்த புதிய தேசிய கல்விகள்ல உங்களுக்கு ஒரு விஷயம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணலையா, ஒரு விஷயம் கூட உங்களை மகிழ்ச்சி படுத்தலையா? ஏன்னா சின்ன வயசுல இருந்து தாய்மொழி வழி கல்வியை கொடுக்கறேன் அப்படிங்கிறாங்க, அதுல கூட உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? ஏங்க, தாய்மொழி வழி கல்வி என்பதுல எங்களுக்கு ஒண்ணும் உடன்பாடு இல்லாம இல்லைங்க. தாய்மொழி வழி கல்வி என்று சொல்லிவிட்டு மற்ற இரண்டு மொழிகளை புகுத்துறீங்களாங்கிறதான். அந்தந்த மகள் அவங்கவுங்க தாய்மொழி கொள்கை, தாய்மொழியில கல்வி படிக்க வேண்டும் என்று கொண்டாந்ததே கலைஞர் ஆட்சியில் தாங்க. பிஏ டிகிரி இருக்கும்போது, நானா கல்லூரியில பேராசிரியரா இருக்கும்போது பிஏ எல்லாம் இங்கிலீஷ் மொழியில் தான், தமிழ் மொழியே கிடையாது. அப்புறம் தான் அவர் கலைஞர் வந்த பிறகுதான் தமிழ் வழியிலேயே பிஏல படிக்கலாம்னு சொல்லி அந்த தமிழ் வழியிலே படிப்பவர்களுக்கு மாசம் 150 ரூபாய் கன்செஷன் கொடுத்ததும் தலைவர் கலைஞர் தான் கொடுத்தார். அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து தாய்மொழியில படிக்கிறதுல எங்களுக்கு எந்த வேறுபட்ட கருத்தும் இல்ல. ஓகே, நீங்க சொல்றது முழுமையா ஏற்கிறேன். என்ன ஒரு குற்றச்சாட்டு வந்து திமுகவின் மீது வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்களே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, தொடர்ந்து மூன்றாவது மொழியை திணிக்காதீங்க அல்லது இந்திய திணிக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஏன் உதாரணத்துக்கு மது விளக்கும் வேணும்லாம் வந்து திமுக கேக்குறாங்க. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்கள் வந்து பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க, அந்த பள்ளிக்கூடங்களா இந்தி மொழியை கட்டுதான கொடுக்குறாங்க, ஏன் அவங்களுடைய கொள்கை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதான்னு ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? ஏங்க, நாங்க சொல்றது இந்தி மொழியை திணிக்க கூடாது, இந்தி மொழியை படிக்க கூடாது என்பதல்ல. விருப்பப்பட்டவன் படிக்கட்டும், அதை போய் கம்பல்சரி ஆக்கி நீங்க வந்து படிக்கணும்னு சொன்னாதான் அது திணிப்பு. இல்ல, விருப்பப்பட்டவர்கள் ஓட்டம் மொழியெல்லாம் வைக்கிறாங்க, விருப்பமான ஒரு மொழியா தான் வச்சிருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இந்தி படிங்கன்னு தான் சொல்றாங்க. இல்லையே, இன்னும் விருப்பம்னா அப்ப எல்லா மொழியும் படிக்கலாம்ல? இருக்கு, எல்லா மொழியும் இருக்கிற கிட்டத்தட்ட 40-50 மொழி, எல்லா மொழிகளையும் ஒவ்வொரு ஸ்கூல்ல நீங்க கத்துக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர் நியமிப்பீங்களா? விருப்பப்பட்ட மொழியை படிக்கலாம்னா அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் 27 வாத்தியார் போடணும், 30 வாத்தியார போட்டாதான் விருப்பப்பட்ட மொழியை படிக்க முடியும். நீங்க இந்திக்கு மட்டும் வாத்தியார் போடுவீங்க, சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறது வாத்தியார் போடுவீங்க,
அவங்க ரெண்டு வாத்தியார் இருந்துட்டாங்கன்னா எந்த ஸ்கூல்ல நடத்த முடியும்? அதுவும் நீங்க சொன்னீங்க நம்ம தனிப்பட்ட தனியார் பள்ளிகள் எல்லாம் இந்தி சொல்றாங்கன்னு, பெரும்பாலான பள்ளிகள்ல கிடையாது. ஏதோ ஒரு சில பள்ளிகள்ல விருப்பப்பட்டு மாணவர்கள் வந்து சேரும் போது தான் அது நடைபெறுகிறது, தவிர தனியார் பள்ளிகள் அனைத்திலுமே இந்தி சொல்லி கொடுக்கிறார் என்பதே முதல்ல தவறான கருத்து. அதுவே கிடையாது சார், ரொம்ப அது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களே மது ஆலைகள் நடத்துறாங்க, திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களே தனியார் பள்ளிகள் நடத்துறாங்க. அதுலனா இந்த மாதிரி விஷயங்களை தன்னுடைய கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆனா அரசு நோக்கி கேள்வி எழுப்புவாங்க, இதுதான் அவங்களுடைய கொள்கை அப்படிங்கிறாங்க. சார், தனியார் பள்ளிகள்ல எந்த தனியார் பள்ளிகளையாவது இந்தி படிச்சுதான் அவனும் கட்டாயப்படுத்திருக்காங்க சொல்லுங்க, ஒரே ஒரு பள்ளிக்கூடம் சொல்லுங்க. இல்ல இந்திக்கான வாய்ப்பு நீங்க கொடுக்குறீங்களா இல்லையா? ஏங்க எல்லா மொழியும் கொடுக்குறாங்க, தெலுங்கு கொடுக்குறாங்க, இந்தி கொடுக்குறாங்க, படிக்கணும்னு வரவன் படிக்கலாமா? கொடுக்குறாங்க எல்லா கல்வி, எல்லா மொழியும் கொடுங்க. ஏன் இந்தி மொழிக்கு மட்டும் கொடுக்குறீங்க? இந்தி மொழிக்கு தானே கன்செஷன் கொடுக்குறீங்க. சமஸ்கிருதத்தை என்ன எந்த அளவு மொழியே எழுத்து வடிவமே இல்லாத அந்த மொழிக்கு நீ எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அதை படிச்சுட்டு வந்தா அவங்களுக்கு கன்செஷன் உண்டு, அவங்களுக்கு எல்லாம் உண்டுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்கள் மறைமுகமாக அந்த மொழிகளை திணிக்கிறீர்கள் என்பதனுடைய பொருள் தான் அது. அதனாலதான் நாங்க அவன் படிக்கிறவன் படிச்சுட்டு போட்டோம், நீங்க அதை திணிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய முழுமையான கொள்கை. ஆங்கிலம் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், ஆங்கிலம் வந்து உலகத்தில இருக்கிற எல்லா நாடுகளோடும் மற்ற மாநிலங்களோடும் தொடர்பு கொள்வதற்கான ஒரு மொழி, திணைப்பு மொழி. அந்த மொழியை நான் கற்று வச்சிருக்கும் போது எதுக்கு சார் இந்தி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் என்ன சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஆங்கில வழி பள்ளிகளை நிறைய துவங்கிட்டாங்க. ஆங்கில வழியில கல்வி கற்க ஆரம்பிச்சதுனாலதான் தமிழ் வழி பள்ளி கல்விக்கான மாணவ சேர்க்கை குறைந்தது, தமிழினுடைய தரமும் குறைந்து போனது. எந்த பார்த்தாலும் திருமண மடம்னா ஆங்கிலமும் மற்ற மொழிகளும் தான் இருக்கு, தமிழே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? தவறான செய்தி. நான் தான் முதல்லயே சொன்னேன், தமிழ் வழி பாடத்தை பட்டங்களிலே பட்ட வகுப்புகளிலே கொண்டு வந்ததே கலைஞருடைய ஆட்சியில தான். நான் வாத்தியார் ஆங்கில வழி பள்ளிகளை முழுமையா மறுதளிச்சிருக்கலாமே. அது மட்டும் இல்ல, ஏன் ஆங்கிலத்தை வேணாம் நாங்க சொல்லலையே, ஆங்கிலம் இருக்கணும், தமிழ் இருக்கணும், சரி சார் தாய்மொழி இருக்கணும், இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் படிக்கணுங்கதான் எங்க கொள்கையை தவிர தமிழ் மட்டும் தான் இருக்க வேண்டும் நாங்க எங்கேயுமே சொன்னதும் கிடையாது, சொல்றதும் கிடையாது. நான் உயர்நிலைத்துறை அமைச்சரா இருக்கும்போது தான் அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் காலேஜிலேயே தமிழ் வழியை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர். ஏன் தமிழுக்கு தமிழையும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், தமிழ்ல படிக்கட்டும், அது இல்லாம இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஓணுங்கிறதுக்காக ஆங்கிலத்தை படிப்பது என்பது அவசியம். அதைத்தான் நம்ம இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கைன்னு சொல்றதே தானே. கண்டிப்பா ஆங்கிலத்தை ஒரு மொழி பாடமாக வைக்காம ஆங்கிலத்தையே வழிபாடமாக வச்சிருக்கீங்க நீங்க, பயிற்று மொழியாக விருப்பப்படுறோம் படிக்கட்டுங்கிறதானே. அதுவும் ஆங்கிலத்தை வழிபாடமாக வைப்பது என்பது ஃபாரின் போறாங்க வராங்க இப்ப நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதனால் ரெண்டு மொழியும் நம்ம படிக்கிறோம், தமிழிலும் தமிழ் வழியும் இருக்கு, ஆங்கில வழியும் இருக்கு. அதான் உண்டு. இப்ப தமிழ் வழி நான் நீங்க ஒரு பேராசிரியர் உங்களுக்கே தெரியும், இப்ப நான் வந்து தமிழ் மொழியில படிச்சு வந்த மாணவர் தான், நான் தமிழை பயிற்று மொழியாக படித்து வந்த மாணவர் தான், ஆனால் ஆங்கில வழியாக ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக எடுத்துக்கொண்டவர் ஒரே ஒரு பாடம் தான் தமிழ்ல படிப்பாரு. வரலாறு, புவியியல், குடிமையியல், மானுட வெயில் எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் தான் படிக்கும் போது தமிழ் எப்படி சார் வளரும்? ஏங்க தமிழ் வந்து பெண்கள் மட்டும்தான் வளரணுங்க, பேசுறவங்க தமிழ் பேசியிருந்தா போது இன்னொன்று சொல்றேன் கேளுங்க. நான் வந்து தமிழ் வழியும் எடுத்தேன், ஆங்கில வழியும் எடுத்தேன் பேராசிரியராக இருக்கும்போது. ஆங்கில வழியில் எடுத்தவங்க கூட அந்த இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதும்போது, ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது ஆப்ஷன் கொடுப்பான், இங்கிலீஷ் மீடியத்துல படிப்பாருன தவிர எழுதுறது பூரா தமிழ் எழுதுறவனா ரொம்ப பேர் இருந்தான், அந்த மாதிரி பாஸ் பண்ணுவதான் ரொம்ப பேரு. அதனால படிக்கிறது சொல்லிக் கொடுக்கறது என்பதெல்லாம் ஆங்கிலத்திலேயும் பல்வேறு சொல்லிக் கொடுப்பதில் தவறு இல்லை, தமிழ்லையும் சொல்லிக் கொடுப்பது இல்லை, அது அவருடைய விருப்பம். தமிழ படிப்பது என்பது தமிழ் மொழி தாய்மொழியை படிக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான கொள்கை. ஆங்கிலம் என்பது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், தொடர்பு மொழியாக மற்ற மாநிலங்களுக்கு செல்பவர்களுக்கோ மற்ற நாடுகளுக்கு செல்பவர்களுக்கோ ஆங்கிலமும் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு காலத்துல இங்கிலீஷ் மட்டுமே இருந்த இடத்துல தமிழையும் வளர்த்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் அண்ணாவுடைய காலத்தில் தான் தமிழும் வளர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை படிப்படியா வளர்த்துட்டு வரோம். இன்னும் தமிழில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கும் என்று சொன்னால் எல்லாம் தமிழே வந்துருவான், அதை இன்னும் செய்ய போறோம். கண்டிப்பா வருகிற காலங்களில் திமுக மிக முக்கியமான கொள்கைகள்ல வந்து 2016 சொல்லியிருந்தாங்க, இப்ப அடுத்த கட்டத்தில் கண்டிப்பா சொல்லுவீங்க மதுவிலக்கு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான கொள்கையா வச்சிருக்கீங்க. ஆனா உங்க சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து மது ஆலைகள் வச்சிருக்காங்க, அதை மூடி நீங்க வந்து அரசுக்கே முதலாளமா திகழலாமே சார். அது அவருடைய தொழில், அது எந்த பேரில் வாங்கினது, கொள்கை வேற தொழில் வேற கொள்கை. ஏன்னா நீங்க தொழில எல்லாத்தையும் மூடுங்க, எல்லாத்தையும் மூடுறோம், பிரைவேட் ஸ்கூல் கூட பிரைவேட் காலேஜ் கூட ஒரு சட்டம் போடுங்க, சட்டம் போடுங்க சார். நீங்க ஆட்சியில் இருக்கீங்கல்ல,
தனியார் எதுவும் மது அறைகளே வைத்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுங்க, தனியார் பள்ளிகள் கல்லூரிகளே நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுங்க, எல்லாரும் சேர்த்து மூடிட்டு போடுவோம், அதுல என்ன இருக்கு? இல்ல இல்ல, நீங்க சொல்றது 100% உண்மை சார். சட்டம் போட்டா எல்லாரும் மூடிடுவாங்க, 100% உண்மை, முழுமையா ஏற்கிறேன். அவங்க சட்டம் போடட்டும், நீங்க சட்டத்துக்கான ஒரு வழியை காமிங்க சார். நான் மூடிட்டேன் பாருங்க, நான் ஆரம்பிச்சேன் பாருங்க, நான் தொடங்கிட்டேன் பாருங்க, ஒரு புள்ளி வைங்க சார். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா மதுக்கடைகளே இருக்கக்கூடாது, மதுவை இது பண்ண கூடாதுன்னா அப்ப யாரும் கட்சியில மத்தவெல்லாம் எவனும் குடிக்காம இருக்க முடியுமா? சட்டத்திலே இடம் இருக்கிற காரணத்தினாலதான் வச்சிருக்கிறாங்க. இவர் மட்டும் வச்சுட்டா மத்தவதெல்லாம் தெரியாது, எல்லாரும் சேர்த்து ஆளுங்கட்சியில இருந்த பழைய ஆட்சியில இருந்த அம்மையார் மேலே இந்த குற்றச்சாட்டு இருந்தா இல்லையா, சசிகலா மேலேயே அவங்க மேலே இருந்தா இல்லையா? அப்ப எல்லாத்தையும் சட்டம் போட்டு மூடு, அதுல கட்சியே கிடையாது. இட் இஸ் நாட் பாலிடிக்ஸ், ஹூ எவர் மே பி தே ஷுட் ஒபே டு தி லாஸ். அந்த மாதிரி போடுங்க, யாரும் தனியார் அப்படின்னு போடுங்க. வாய்ப்பு இருக்கும் போது அவங்கவங்க பயன்படுத்திக்கிறாங்க, வசதி இருப்பவர்கள் வாய்ப்பு இருப்பவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பாஜக மாநில துணைத் தலைவர் பொறுப்பை வந்து ஏற்றிருந்தாரு. பொதுவா அவரு ஒரு யங்ஸ்டரா இருக்கிறாரு, பல பேர் அவரை ஃபாலோ பண்றதா நம்மளால சமூகத்தினால பார்க்க முடிகிறது. அவரே போன்ற நபர்களா இருக்கட்டும், அல்லது பாஜகவில் இப்ப சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்களா இருக்கட்டும், என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா இவரு ஒரு யங்ஸ்டர், திமுக முக்கியமான ஒரு யங்ஸ்டர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னும் போது, திமுக வந்து உதயநிதியை முன்னிலைப்படுத்துவதற்கான காரணம் அவர் அடுத்த தலைவரா வருவாரு, திமுக மூத்த தலைவர்கள்லாம் வந்து உதயநிதிக்கு வந்து பல்லக்கு தூக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவரை போன்ற நபர்கள் முன்னிலைப்படுத்துறாங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் சேர்ந்து சேரும் போது திமுக விமர்சனம் பண்ணாரு. அப்ப இது போன்ற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து அவங்க பக்கம் நிறைய ஆட்கள் சேரதான் நினைக்கிறீங்களா? அவர் நாலு நாள்ல போய் துணை பொதுச் செயலாளராக இருக்காரு. எப்படி அவன் பிஜேபியிலே ரொம்ப ஆழமா இருக்கிறவன்லாம் இருக்கிறான், அவனெல்லாம் விட்டுட்டு நாலு நாள்ல போய் சேர்ந்த உடனே அவரை கூப்பிட்டு துணைத் தலைவர் போடுறாங்களே, எப்படி போடுறாங்க? மாநில துணைத் தலைவர் எப்படி போட்டாங்க? அப்ப அவருக்கு ஒரு சட்டம், உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு சட்டமா? அவருக்கு விட இவர் திறமையானவர், அவர் இன்னும் யாருனே தெரியாதவர். இவர் திரைப்படத்தில் நடிச்சு ஆரம்பத்துல இருந்து ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பத்துல அரசியல் பண்ணி குருவை ரீதியாக வளர்ந்திருப்பவர். அவரை போய் நீங்க இவர் கூட கம்பேர் பண்றதே முதல்ல தப்பு. இல்ல, ஆனா எதிர்கட்சிகளை கூட இருக்கட்டும் சார், எதிர்கட்சிகள் கூட சொல்றது என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் வெளிப்படையா நான் அந்த வாதத்தை சொல்றேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவின் மூத்த தலைவர்கள் பல்லக்கு தூக்குறாங்க, இருப்பதில் என்ன தவறு? அடுத்த கட்சி, அடுத்த கொள்கை, அடுத்தது வளரணுங்கிறது நினைக்கிறது மூத்த தலைவர்கள் உண்மையான கடமையா? உண்மையான மூத்த தலைவர்கள் இதுதான் நினைக்கணும். அவரை எப்படியும் அவருடைய வளர்ச்சிக்கு நாங்கள் துணையாக இருக்க வேண்டும் தவிர அதை போய் எதிர்க்க கூடாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பாடுபடுறாரு, அந்த அளவுக்கு பணியாற்றுகிறார், அந்த பணியாற்றுதலுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மையை தவிர, அவருக்கு இது பண்றோம் அது பண்றோம் அதெல்லாம் அந்த வந்து எதிர்கட்சிகள் ஆவா அப்படிதான் சொல்லி ஆகணும், என்ன பண்ணுவாங்க அவர்கள் சொல்லுவது என்பது வேறு. நிச்சயமா சார், பலவிதமான கருத்துக்களை ரொம்ப விமர்சனமான கேள்விகளுக்கு கூட ரொம்ப தெளிவாக பொறுமையாக ஆழமாக உங்களுடைய பதில்களை கொடுத்துருந்தீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய எண்ணம் ஈடேற எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு பெரிதினும் பெரிதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநர் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.